18 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் எடுத்த வாக்குகள் கமல்ஹாசன் அவர்கள் 35,123, அவருக்கு அடுத்தபடியாக பிஜேபி வானதி சீனிவாசன் 33,144, 2,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸ் வந்து 72,744. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் 3 போயிடுச்சு. இதில் வந்து 16th ரவுண்டில் வந்து 1,000 ஓட்டு லீடிங் இருந்தது கமலுக்கும் வானதிக்கும். 17th ரவுண்டில் 800 ஓட்டு தான் லீடிங் இருந்தது. 18th ரவுண்டில் 2,000 ஓட்டு லீடிங் வந்துட்டார் திரும்ப கமல். ஸோ இதுலேருந்து அவருக்கு லீடிங் கூட வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கமல் முன்னிலையில் இருக்கிறார். 18th சுற்று முடிவில் கோவை தெற்கில் வந்து 35,123 வாக்குகள் பெற்று 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிறார். ஸோ இப்போ லீடு வந்து ஒய்டன் ஆகிட்டுருக்கு, ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இன்னும் கம்மி தான் ரவுண்ட்ஸ் இருக்குது, 18 ரவுண்டு, இன்னும் 10 ரவுண்டு தான் இருக்குது. ஸோ இந்த லீடு வந்து இன்னும் ஒய்டாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கமல் அவர்கள் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு, மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க தொகுதியில், அவங்க திருப்பி சிஎம் ஆகிறாங்க. அதே மாதிரி இவர் பினராயி விஜயன் அவர் திரும்பி சிஎம் ஆறாரு. அந்த மாதிரி ஓட்டு இப்போ பின்தங்கி இருந்த துரைமுருகன் வந்து திடீர்னு லீடிங் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஐபேக் பிரசாந்த் கிஷோர் இதோட அவ்வளோதான், இனிமேல் நான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸாக ஒர்க் பண்ண மாட்டேன், என்னோடய நிறுவனத்தில் உள்ளவங்க அதை எடுத்து நடத்துவாங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம். ஸோ 18 சுற்று முடிவில் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முன்னிலையில் இருக்கிறார்.